ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஃபேன்ஸ் இந்தியா, நான் உங்கள் ஜெய்சங்கர். வெல்கம் டு ஆஃப் ஸ்க்ரீன் ஹீரோஸ். நம்ம இந்த ஆஃப் ஸ்க்ரீன் ஹீரோஸ் நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச பல முக்கியமான கேரக்டர்களுக்கு வாய்ஸ் கொடுத்த டப்பிங் ஆர்டிஸ்ட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு சில இந்த வாரம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்களும் பல நாட்களாக கேட்டு இருந்த ஜியான் வாய்ஸ்க்கு சொந்தக்காரரான சியாம் குமார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து ஜியான் மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டு பல முக்கியமான கேரக்டர்களுக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. வாங்க, அது என்னென்ன கேரக்டர்கள் அப்படின்னு தான் பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்களேன். கடந்த ஒரு சில வாரங்களில் நான் எந்த சைடு போனாலும் பார்த்த அதிகப்படியான கமெண்ட்களில் ஒன்றுன்னா அது ஜியான் வாய்ஸ் யார் அப்படின்றது தான். ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். டோரிமோனில் அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசுகிற அந்த ஜியான் வாய்ஸ்க்கு சொந்தக்காரர் இவர் தான். அப்படின்னா சரியில்லை, சாகச பயணம் தொடரட்டும். ஜியான் கேரக்டருக்கு வந்து அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கு பக்காமச்சா இருக்கும். குறிப்பாக ஒரு பாடுற சாங்கெல்லாம் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். அதுக்கு தனியாக ஆடியன்ஸும் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ஒரு விஷயம், இத போய் மறைக்கணும்ங்கறானே. இவர் வாய்ஸ் கொடுத்த இன்னொரு முக்கியமான கேரக்டர்னா சோட்டா பீம் கார்ட்டூன்ல அந்த பீம் வாய்ஸ்க்கு சொந்தக்காரரும் இவர்தான். ஆமா சுட்கி, இத நாம எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம கழுத்தே போகாது. ஜியான் கேரக்டருக்கும் பீம் கேரக்டருக்கும் ஒருத்தரே தான் வாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்றது பல பேருக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு கேரக்டரோட வாய்ஸ் டோனும் டோட்டலா டிஃபரெண்டான டோன்ல இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி வாய்ஸ் டோன் எல்லாம் பத்தி பக்காவா பேசிருப்பாரு. உன்னோட மந்திர தந்திரம்லாம் எங்க ரெண்டு பேரோட நட்பை பிரிக்கவே பிரிக்காது. வேற என்ன கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காருனா, நீங்க கேட்டுட்டு இருந்த இன்னொரு முக்கியமான வாய்ஸான கிக் பட்டோஸ்கி கார்ட்டூன்ல அந்த கந்தர் கேரக்டருக்கும் இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. கண்ணே, உனக்கு தூண்டுறதுக்கு சாண்ட்விச் வேணுமா சொல்லு, இதை எப்படி சாப்பிடறதுன்னு மண்ணுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வைரத்துக்கு மதிப்பில்ல, பட்ட தீட்டினாதான் வைரம், புடம் போட்டாதான் தங்கம். அப்புறம் சன் டிவியோட சந்திரலேகா சீரியல்ல அந்த இன்ஸ்பெக்டர் சித்தார்த்துக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க இவர் தான். இது விஷயமா சந்திராவை மீட் பண்ணி பேசினாதான் நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். அப்புறம் எம்எக்ஸ் பிளேயர்ல இருக்கிற சைனீஸ் வெப் சீரீஸ்ல ஒன்னான அன்டாம்ல ஹீரோ கேரக்டருக்கும் இவர் தான் வாய்ஸ் கொடுத்துப்பாரு. எதை பத்தி தான் பேசுறீங்க போல இருக்கு, நானும் இவங்களை மாதிரி மாயாஜலம் பண்றவன் தான், இந்த வீட்டுல எனக்கு தான் அந்த திறமை இருக்கு. டாக்டர் ஜான் குரியன் சீரீஸ்ல அந்த ஜான் கேரக்டருக்கும் இவர் தான் வாய்ஸ் கொடுத்துப்பாரு. அப்ப நீங்களே இதை பண்ணுங்க, நீங்க மட்டும் இப்ப இதை செய்யலன்னா அப்புறம் இந்த ஆள் செத்தே போயிடும். அமெரிக்கன் டிராகன் கார்ட்டூன்ல அந்த கேரக்டருக்கும் இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் உன் நன்மைக்கா தான் சொல்றாங்க, புரிஞ்சுக்கோ. அப்புறம் போக்கிமானோட லாஸ்ட் ஒரு சில சீசன்கள்ல மியாத்க்கும் இவர் தான் வாய்ஸ் கொடுத்துப்பாரு. பேர் என்ன வேணா போதும், அதை நாம தொந்த மாட்டிடலாம். அப்புறம் ஃப்ரீ சோலோ டாக்குமெண்ட்ரியில அலெக்ஸ் ஹேனால்டுக்கு வாய்ஸ் கொடுத்தோம் இவர் தான். 2009 இருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் ஏறலான்னு மேலே ஏறுவான், ஆனா ஏறினதுக்கு அப்புறம் இது செட் ஆகல வேண்டான்னு தான் தோணும். அப்புறம் ராஜ் டிவில டெலிகாஸ்ட் ஆன ஹிந்தி டு தமிழ் டப் சீரியலான மன்வாசனை சீரியல்ல அந்த ஜெகதீஷ் சிங்குக்கும் இவர் தான் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. என்னால முடியல பாட்டி, கங்காவுக்கு ஒண்ணுன்னா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் லக்கி மேன் கார்ட்டூன்ல அந்த லக்கி மேன் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தோம் இவர் தான். அப்புறம் ஹேண்டி மேனி கார்ட்டூன்ல அந்த ரஸ்டிக்கும் இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன்லயே டாம் அண்ட் ஜெரி கிட்ஸ்னு டெலிகாஸ்ட் ஆச்சுல, அதுல அந்த ட்ரிபிள் கேரக்டருக்கு இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸ்மால் வண்டர் டிவி சீரீஸ்ல அந்த ஜம்மி கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தும் இவர் தான். இவர் வந்து டப்பிங் பேசுறது மட்டும் இல்லாமல் வேற மொழியிலேருந்து தமிழில் டப்பாகி வர பல டிவி சீரீஸ் அண்ட் ஷோக்களுக்கு தமிழ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணியிருக்காரு. அதாவது டிஸ்கவரி சேனலோட ஸ்கல்பஸ்டர் சேலஞ்ச், டேல்ஸ் ஆஃப் வேலர், அப்புறம் டிஸ்னி ஜூனியரோட ப்ளூயி கார்ட்டூன், அப்புறம் அன்டேம்டு வெப் சீரீஸ், அப்புறம் டாக்டர் ரொமான்டிக் வெப் சீரீஸ், இது எல்லாத்துக்கும் தமிழ் டைலாக் டிரான்ஸ்லேஷன் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணது இவர் தான். இவர் வாய்ஸ் கொடுத்த கேரக்டர்களில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இவரோட வாய்ஸை வேறு ஏதாவது கார்ட்டூன்லேயோ இல்லை சீரீஸ்லேயோ கேட்டிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திட்டுங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.